Hi friends, so in the video we will see closest pair algorithm. So closest pair first a real time example. So real time example is a bank. One bank is a different branch in a village or city. So our objective is to close any branch. Close any branch. அப்ப என்ன பண்ணலாம் சோ லாஜிக்கலி நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் நான் இருக்கிற 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து க்ளோசஸ்ட் 2 பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சோ லாஜிக்கலி அப்ப நம்ம என்ன பண்ணோம் இப்போ உங்ககிட்ட நான் நார்மலா சொன்னேன் அப்படினா ஃபர்ஸ்ட் b1 ல இருந்து b2 க்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் b3 b4 b5 சோ b1 பிரான்ச்ல இருந்து 4 பிரான்ச்சுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிரோம் அகைன் b2 ல இருந்து b3 B4, B5. Again, B3 lende B4, B5. So, again, last B4 lende B5. So, you observe pannina theriyum na B2 eldamo B2 to B1 eldala. Yen eldala na? So, already B1 to B2 inga kandupidichirukom. Anana adhe vishayatha nam redundant ah calculate pannalam. So, ipo B4 to B5 yum na kandupidichirren. Ipo kandupidichittu ipo enak motham evlo different answers kadaikum. இங்க 4 கிடைக்குது இங்க 3 7 இங்க 2 9 இங்க 1 10 சோ எனக்கு மொத்தம் 10 கிடைக்குது சோ இந்த 10 கிடைச்ச ஆப்ஷன்ஸ்ல இருந்து எது மினிமமா இருக்கோ அத நான் சாய்ஸ் பண்றேன் சோ இதுல இருக்கிற மினிமம் வேல்யூவை நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இதான் க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளமோட டெஃபினிஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் தான் சோ அங்க பிரான்சஸ் னு இல்லாம என்ன சொல்லிருப்பாங்கன்னா n டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு சோ n different points so ஒவ்வொரு பாயிண்ட் ஓட என்ன இருக்கும்னா x and y coordinate இருக்கும் so x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 and x5 y5 so problem statement புரிஞ்சிருச்சு இங்க நம்ம பண்ணிருக்கா solution so இது அல்காரிதமா எழுத போற உள்ளத வேற ஒண்ணுமே இல்ல so first then b1 to b2 distance கண்டுபிடிப்பேன் சொன்னேன் So, normally mathematics, la pathi na, rent point A irukku. Ipo example, x1, y1 eduthukanga, point B irukku. So, x2, y2 irukku. So, idhukana distance kandupidikkanumna enna irukuna Euclidean distance nu onnu irukku. So, adha dhaan nama indha algorithm la use panna porom. Euclidean distance oda formula enna na, root of x1 minus x2 square plus y1 minus y2 square. So, vada, x1 minus x2 pannu, plus y1 minus y2 square pannu. Yeh square pannu na like negative ilo arakkudadhu. So, adhu naala square pannu na positive ayiru. So, Euclidean distance kandu pidikya paro. Then, my yella set of points nabula kandu pidichittu. Adhile enna minimum irukko. Adhu nama eduthuka paro. So, next enna abdi na adhile innoru point ondhe. So, numerical la arundha. Idhu ondhe Euclidean distance ondhe numerical la arundha use pannu. Idhu yadhu text a arukku. Rendu text oda distance kandu pidikya no. அப்படினா அப்ப ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின ஒன்னு யூஸ் பண்ணுவோம் சோ ஹேமிங் டிஸ்டன்ஸ்லாம் இப்ப கரெண்டா அந்த செகண்ட் யூனிட்டோட সিলেবাসல இல்ல அப்புறம் வந்துச்சுனா நாம பாத்துக்கலாம் சோ நியூமெரிக்கலா இருந்தா யூக்ளிட் யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்டா இருந்தா ஹேமிங் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் தென் ஃபாஸ்ட் அல்காரிதமுக்கு போய்லாம் சோ இந்த செகண்ட் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 டு 15 அல்காரிதம்ஸ் இருக்கும் அதுலயும் கொஞ்சம் ரிபிடேஷன் இருக்கும் சோ ஒரு டைம் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் புரிஞ்சிருச்சு சொல்யூஷன் புரிஞ்சிருச்சுனா அல்காரிதம் நீங்களே எழுதலாம் So, in the time, our change is pseudo code is the algorithm. So, one way, na, previous sonna na, irukkara points le inne, so, motto namakku irukkara points enna, P1 to Pn. So, motto n points irukku. So, idhula oru oru point a eduthittu, adha ella point kooda compare pannum. So, P1 eduthom, ore oru example mattu eludren. So, adha P2, P3, P4 kooda compare pannum. Adutha P2 eduthona, P3, P4 கூட கம்பேர் பண்ணும் இதே மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அதை மல்டிபிள் கூட கம்பேர் பண்ணுறோம் அகெயின் நெக்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்தோம் ரெண்டு ஃபார் லூப் தேவைப்படும் ஸோ இங்கே நான் சூடோ கோடாக எழுதுறேன் ஸோ இன்புட் என்ன இருக்கும் அப்படின்னா என் சீடோ கோடுக்கு பிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் என் பாயிண்ட்ஸ் ஸோ மினிமம் ரெண்டு பாயிண்ட் இருக்கணும் ரெண்டு பாயிண்ட்டு கீழே இருந்தால் ஒன்றும் யூஸ் இல்லை ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்டும் எப்படி இருக்குன்னா P1 point X1 Y1 இதே மாதிரி ஃபைனலாக P2
pn point and the xn yn. So output la final la namak enna kadaikum already enna paathom. So enna rendu point close a irko adukku nadula iruka distance. So distance between closest pair of points. Okay, so input is output. Okay, so adutha enna pandrom. So rendu for loop theva. So first for loop enge endu edhu varaiyum irukum. Inge 1 nu name pannirukanaala i1 la nu start panikenga. So pseudo code eludhamo assignment la ipdi eludhinga. Pseudo code eludhanum illa ungalku eppadi venumo apdi eludhinga. So 1 la nu start pandradhanaala n minus 1 varaiyum porom. So edhu varaiyum povom pa in example 4 nu vanduchu appadina so 4 minus 1 varaiyum povom. இங்கேயும் ஏ n இல்லை ஏ n மைனஸ் ஒன்று உங்களை கொஸ்டின் பண்ணிக்கோங்க. என்னன்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உள்ள ஜே லூப். ஸோ ஜே லூப்பில் ஒன்றுமே இல்லை. ஜே லூப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்னுனா ஸோ ஐ ப்ளஸ் ஒன் ஒன்னா 2 3 4 டூனா 3 4. ஸோ ஐ வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஜே ப்ளஸ் ஒன்லேருந்து என் வரையும் போகுது. லைக் ஐ ப்ளஸ் ஒன்லேருந்து என் வரையும் போகுது. ஸோ ஜேஇன் ஐ ப்ளஸ் ஒன் டூ என். இப்போ என்ன பண்ணணும் ஒரு ஒரு டைமும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஐ என்ன வேல்யூவோ அது மைனஸ் எக்ஸ் ஜே ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஐ மைனஸ் ஒய் ஜே ஸ்கொயர். இதை நான் ஆல்ரெடி இருந்துட்டு தான் அந்த யூக்ளிப்ஸோட ஃபார்முலா வரணும் புதுசாக இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு ஒரு டைம். இப்போ ரெண்டு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலி என்னோட டிஸ்டன்ஸ் வேல்யூ சும்மா இன்ஃபினிட்டின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸிமம் 10^9 கூட வச்சுக்கலாம் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அசைன் பண்ணி முடித்தோன்னே இப்போ என்னோட நான் கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் புதுசாக ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த டிஸ்டன்ஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டிஸ்டன்ஸை மாற்றிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிஷியலாக இன்ஃபினிட்டி இருக்குது. நான் இப்போ புதுசாக கண்டுபிடிக்க வந்து 3 கிடச்சிச்சின்னா டி இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ புதுசாக கண்டுபிடிக்க 3 இருந்தால் 3 இதை மாற்றிடும். ஸோ டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஃபைனலாக எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சோடனே டியை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதோட முடிஞ்சிச்சு அல்கோரிதம். இப்போ ஃபைனலி நெக்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும்னா நீங்களாம் ரேண்டமாக ஒரு 3 பாயிண்ட் எடுத்து ட்ரேஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் இப்போ ட்ரேஸ் பண்ணுறேன் நான் சும்மா எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. பாயிண்ட் P1 வந்து 0.2, பாயிண்ட் P2 வந்து 3.4, பாயிண்ட் 3 வந்து 4.5. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்றுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் மினிமம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கே பார்த்தாலே தெரியுது இது என் டைம் எக்ஸிக்யூட் ஆகுது இது ஒரு என் டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ டைரெக்டாக வேணா டைரெக்டாக எழுதலாம். டைரெக்டாக எழுத வேணாம் அப்படின்னா லைக் இன்னொன்று நான் சொன்னேன். ஸோ ஓவரால் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் சமேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் என்ன ஐ ஈக்குவல் டு 1 to n-1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் என்ன. ஸோ இந்த ஃபார் லூப் j equal to i plus 1 to n. ஸோ எனக்கு இங்கே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ வேணால் வச்சுக்கலாம் 1 வச்சுக்கலாம் 2 வச்சுக்கலாம். ஸோ 2 2 வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணேன்னா 2. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் 2 காமனாக எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா சமேஷன் i ஈக்குவல் டு 1 n-1. ஸோ இங்கே சமேஷன் j ஈக்குவல் டு i ப்ளஸ் 1 to n 2 வெளியே எடுத்துட்டோன்னா 1 வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n மைனஸ் ஐ கிடைக்கும். ஏன்னா ஐ ப்ளஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால இங்கே மைனஸ் ஐ வரும். ஸோ இது ஈஸியாக இருந்தால் இப்படி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் படிக்கணும் தான் என்னோட சஜஷன் இதான். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2 அப்படியே இருக்கும். ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா n மைனஸ் 1 × n ஆகிடும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் தான். ஃபைனல் ஆன்சரில் ஒரு சேஞ்சும் இல்லை அவன் பண்ணுற ஸ்டெப்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.